சென்னையில் காலை 11 மணி அளவில் எல்லாம் 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டுவிடும் என மின்சாரத்துறை தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தினால் பல பகுதிகளில் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருந்தது. பாதுகாப்பு கருதியும் சில இடங்களில் கட்டமைப்புகள் சீரடையாத காரணத்தினாலும் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. தற்பொழுது காலை 11 மணிக்கெல்லாம் இவை பெரும்பாலும் சரி செய்யப்பட்டு 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டுவிடும் என்று மின்சாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பல இடங்களில் படிப்படியாக மின் விநியோகம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 11 மணிக்குள் 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்படும் என மின்சாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நேற்று 110 kV துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் ஒரு 15 இடங்களில் மட்டும் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. அங்கு நீர் அகற்றும் பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்போது அந்த பகுதிகளிலும் வேலைப்பாடுகள் சரி செய்யப்பட்டிருக்கும் என்று நம்பலாம். சென்னையில் காலை 11 மணிக்குள்ளெல்லாம் 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின்சாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இன்னும் நீர் வடியாத பெருவெள்ளம் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் இந்த பணிகளை சீர் செய்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற பகுதிகளுக்கெல்லாம் உடனடியாக இந்த மின் வழித்தடங்கள் மற்றும் அந்த கட்டமைப்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு காலை 11 மணிக்குள்ளெல்லாம் 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் திரும்ப வழங்கப்பட்டுவிடும் என்பதை மின்சாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக 48 மணி நேரத்தில் பல இடங்களில் பெருமழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மின் நிலையங்கள், துணை மின் நிலையங்களில் கூட வெள்ள நீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அங்கும் இயந்திரங்களை கொண்டு வெள்ள நீரை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. அதே போல மின் கம்பங்கள் சரிந்து விழக்கூடிய காட்சிகளும் இருந்தது. மரங்கள் முறிந்து விழுந்ததால் இது போல நிறைய கட்டமைப்புகளில் சீர்கேடு ஏற்பட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் சீர்படுத்தக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து மின்சாரத்துறையும் மாநகராட்சியும் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழலில் தற்போது காலை 11 மணிக்குள்ளெல்லாம் 80% பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.